டாஸ்மாக் செயல்படும் நேரத்தில் மாற்றமில்லை என அமைச்சர் முத்துசாமி திட்டவட்டம். நண்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே செயல்படும் எனவும் தகவல். டாஸ்மாக்ல டைமிங் மாத்திர ஐடியாவே கிடையாது. 12 மணி நைட் 10 மணி க்ளோஸ் பண்றோம், இதுதான். இதுல ஒண்ணு இல்லை. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 26 தேதி வரை நீட்டிப்பு. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. நீதிமன்ற காவலில் உள்ளவரை கண்டுபிடிக்குமாறு எப்படி ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்ய முடியும்? செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வாதம். கோவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பர் அரவிந்துக்கு சொந்தமான குடியிருப்பில் வருமான வரித்துறையினர் சோதனை. ஏற்கனவே நடைபெற்ற சோதனையின் போது சீலிடப்பட்ட இடத்தில் அதிகாரிகள் ரெய்ட். கோவை காந்திபுரத்தில் கிஸ்கால் இரும்பு கம்பி உரிமையாளர் கண்ணப்பன் வீடு மற்றும் அலுவலகத்தில் வருமான வரித்துறை சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் அதிகாரிகள் ரெய்ட். மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு கைவிரல் ரேகை பதிவு கட்டாயம். விண்ணப்பிக்கும் போதே குடும்ப தலைவிகளின் கைவிரல் பதிவு செய்யப்படும் என அறிவிப்பு. பொது சிவில் சட்டம் அமலுக்கு வந்தால் மதசார்பின்மைக்கு குந்தகம் ஏற்படுவதோடு சிறுபான்மையினருக்கான உரிமை பறிபோகும். இந்து மத சாதிகளுக்கு இடையே முதலில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தலாம் என திமுக யோசனை. பொது சிவில் சட்டம் கூடாது என்பது திமுகவின் கொள்கை பிரகடனம். மாநில உரிமைகளை பாதிக்கும் என சட்ட ஆணையத்திற்கு பொதுச் செயலாளர் துரைமுருகன் கடிதம். இந்து மதத்தில் உள்ள சாதிய ஏற்றத்தாழ்வுகளை முதலில் மத்திய அரசு சரி செய்ய வேண்டும் என திமுக வலியுறுத்தல். மத ஒற்றுமைக்கு ஊறு விளைவிக்கும் என்பதால் பொது சிவில் சட்டத்திற்கு மத்திய சட்ட ஆணையம் அனுமதி வழங்கக்கூடாது எனவும் கோரிக்கை. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும். மத்திய உணவுத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். ஒன்றுக்கு தலா 10,000 மெட்ரிக் டன் கோதுமை துவரம் பருப்பு தமிழகத்திற்கு விடுவிக்கப்பட வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை. முன்னாள் அமைச்சர்கள் எம் ஆர் விஜயபாஸ்கர், கே சி வீரமணி மீது பொய் வழக்கு போட்டுவிட்டு குற்றவாளிகள் என குறிப்பிட்டு குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதுவதா? முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தனது மீதான வழக்குகளை அரசியல் சார்பின்றி நேர்மையாக நடத்துவாரா? அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள செந்தில் பாலாஜியை துறையில்லா அமைச்சர் என அறிவித்தது ஏன் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இபிஎஸ் கேள்வி. திமுகவின் தற்போதைய மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் தங்கள் குற்ற வழக்குகளை நேர்மையுடன் எதிர்கொள்ள இபிஎஸ் வலியுறுத்தல். அதிமுக ஆட்சி மறுபடியும் அமையும் போது மீண்டும் மேல் விசாரணை நடத்தப்பட்டு அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் எச்சரிக்கை. சென்னை நெம்மேலி ஆளவந்தார் அறக்கட்டளை சொத்துக்களை தனியாருக்கு தாரை வார்க்கும் முயற்சிகளை தடுத்து நிறுத்த வேண்டும். கல்வி வேலைவாய்ப்பு திட்டங்களுக்கு பயன்படுத்துமாறு முதலமைச்சருக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம். இமாச்சல பிரதேச மழை வெள்ளத்தில் சிக்கி தவித்த தமிழர்கள் 12 பேர் பத்திரமாக மீட்பு. விரைவில் தாயகம் திரும்புவார்கள் என்றும் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தகவல். தூத்துக்குடி மாவட்டம் உலாத்திக்குளத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்கு இலவச பட்டா. திமுக எம்பி கனிமொழி வழங்கிய பிறகு முகமலர இடத்தை பார்வையிட்ட பயனாளிகள்.
மன்னிப்பு கடிதம் கொடுத்தாலும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலாவை கட்சியில் சேர்க்க மாட்டோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். பொதுச் செயலாளர்கிட்ட ஒரு மன்னிப்பு கோரி ஒரு கடிதம் அளிப்பதன் மூலம் பொதுச் செயலாளர் பத்தி முடிவு செய்வார். அந்த கடிதம் வந்து மூணு பேருக்கு பொருந்தாது, ஓபிஎஸ்க்கு பொருந்தாது, டிடிவிக்கு பொருந்தாது, அப்புறம் வந்து திருமதி சசிகலா அவளுக்கு மூணு பேருக்குமே பொருந்தாது. குடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக ஜெயலலிதா மற்றும் சசிகலா அறையிலிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைப்பு. உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் 9 வகையான பொருட்கள், ஆவணங்கள், புகைப்படங்களை சமர்ப்பித்த சிபிசிஐடி போலீசார். மக்கள் இயக்க நிர்வாகிகளுடன் 2வது நாளாக நடிகர் விஜய் போட்டோஷூட். கல்வி விருது வழங்கும் விழாவை சிறப்பாக நடத்தியதற்காக பாராட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலம். கயிறு கட்டி ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்லும் மலை கிராம மக்கள். இல்லாத அளவிற்கு உயர்ந்தது யமுனா நதியின் நீர்மட்டம். 207.55 மீட்டராக உயர்ந்த வெள்ளத்தால் மக்கள் அச்சம். டெல்லியில் யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி சந்தைக்குள் புகுந்த வெள்ளம். ஆற்றில் அதிகப்படியாக தண்ணீர் திறந்துவிட்டால் கடைகளில் உள்ள பொருட்கள் சேதமாகும் என உரிமையாளர்கள் கவலை. டெல்லியில் யமுனை ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதன் எதிரொலி. கிராமங்களில் வெள்ளம் புகுந்ததை அடுத்து தாழ்வான பகுதிகளில் வசித்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றம். ஹரியானாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார். ஹெலிகாப்டரில் இருந்து கொண்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு.